ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரியல் லைஃப்ல நடந்த ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபேமிலி வந்து அவங்க இருந்த ஊருக்கு திரும்பி போறாங்க. இவங்க வந்து வேற ஊருக்கு தொழில் நிமித்தமா போய் ரொம்ப வருஷம் ஆயிருக்கும், திரும்பி அவங்க ஊருக்கே வந்திருக்காங்க. அப்ப வர வழியெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த ஊரே டெவலப் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க பையன் சொல்றான், இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கண்டிப்பா அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸ் தான கட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே வரும்போது அவங்க ஊர் இருக்கு இல்லையா, அவங்க ஊர்ல ஒரு ஸ்டேஷன் இருக்கு. இந்த ஸ்டேஷன் போறாங்க. இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு ரோப் கார் மாதிரி இருக்கும் இல்லையா, கேபிள் கார் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கேபிள் காரோட ஸ்டேஷன் தான் இது. இவங்க இங்க போனோடனே அங்க ஒரு டிஷ் இருக்கு, அந்த டிஷ் பத்தி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிருக்காரு, நீ சாப்பிடறியா அப்படின்னு. அவங்க வைஃப் சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு இது வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாம் அலர்ஜி அப்படின்னு, இது சீ ஃபுட் எல்லாம் கிடையாதுமா நம்ம சாப்பிடலாம். அவங்க ஒய்ஃப கூட்டிட்டு போறாரு. அப்ப வந்து இவங்க எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கத்துல ஒரு கடைக்காரர் போட்டாங்க, என்ன பண்றீங்க வா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த பேரை கேட்டோடனே இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ வித்தியாசமா இருக்குது, இந்த பேர் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு போறாங்க. போய் பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இப்படியே இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. மூவியோட பேர் என்ன பாத்தீங்கன்னா ஹாச்சிகோ. 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர பேர் ப்ரொஃபசர் சென். இவர் வந்து ஆர்கிடெக்டா இருக்காரு. இப்போ வந்து ஒரு டேம் இன்ஸ்பெக்ஷனுக்காக வீட்டுல இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இவங்க ஒய்ஃப் தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்களே அந்த அம்மா. இவங்க வந்து ஒரு கேம் எல்லாம் வந்து விளையாடுவாங்க, வேர்ட்லாம் சேர்த்து சேர்த்து. இதுல அவங்க எப்ப பார்த்தாலும் வந்து காசு கட்டி கட்டி விளையாடுறதுதான் இவங்களோட வேலையே. அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல வந்து ஒரு கடையும் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். இவர் என்ன பண்றாரு, ஒய்ஃப் விளையாண்டுட்டு இருப்பாங்களே அந்த கேமை கண்டினியூ பண்ணிட்டு பிளேஃபுல்லா பண்ணிட்டு போறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு விளையாட தெரியாது, இருந்தாலும் வந்து போய் சும்மா அவங்க ஒய்ஃபை கடைப்பேத்தணும்னு இருக்காங்க, போய் விளையாண்டுட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க கூட கொலிக இருப்பாரு இல்லையா, அவருக்காக ஒரு பேக்கேஜ் கொடுத்து அனுப்புறாங்க, ஒரு கிஃப்ட் மாதிரி. எல்லா ப்ரொஃபசர் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த டேம் கட்டுற இடத்த வந்து போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. பேக்கேஜ் வந்து அவர் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு குடுக்கம் போகும்போது கரெக்டா கார் பிரேக் அடிச்சு நிறுத்திடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஏன்னா கீழே போய் பார்த்தா ஒரு குட்டி நாய் வந்து கார் கடையில இருக்குமா. இவங்க வந்து எல்லாரும் கூப்பிட்டு பாக்குறாங்க, அந்த நாய் வரவே இல்லை. ஹீரோ என்ன பண்றாரு, அவங்க ஃப்ரெண்டுக்காக கொடுத்துருப்பாங்களே அந்த பேக்கேஜ்ல இருந்து எடுத்து அந்த சாப்பாடு துண்டை கொடுக்கமும் இந்த நாய் வெளில வருது. சரி நான் வந்து நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, நான் உங்களோட ஓனர் எங்கேயாவது இருக்காங்களான்னு பாத்துட்டு நான் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அந்த நாய்க்குட்டியை கூட்டிட்டு தூக்கிட்டு போறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டேம் கட்டுறதுனால அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்த கைவிட்டுட்டு வேற ஊருக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல. அதனால இவர் வந்து தனியா அந்த நாய்க்குட்டியை விட்டுட்டு வர மனசு இல்லாம திரும்பி தூக்கிட்டே வந்துடுறாரு வேனுக்கு. வேனுக்கு வந்து நீங்க யாராவது தூக்கிட்டு போறீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணம் சொல்லி அதை வேணா நாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு வந்து ஹீரோக்கு வர வழியே இல்லை, இந்த நாயை விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. அதனால ஹீரோ வந்து அவர் பேக் பேக்ல போட்டுட்டு காலேஜுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. காலேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கு போல. ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸா வந்து ஸ்பீச் கொடுக்கணும் மாட்டிருக்கு. அதுல வந்து இவரோட பேர் வந்து ஒரு 2-3 ஆர்டர் தள்ளி வர்றதுனால அவர் போய் கேட்கிற அந்த நாய்க்குட்டி ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு அவர் டெஸ்க்கு கடையில வச்சுட்டு வந்திருப்பாரு. நான் சீக்கிரம் ப்ரெஷர்மெண்ட் போட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க நீங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபஸர் எல்லாம் சொல்லிடுறாங்க. சரின்னு வந்து இவர் என்ன பண்றாரு, எப்படியோ ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் கொடுத்துட்டு வேகமா வந்து பாக்குறாரு. அந்த நாய்க்குட்டியை காணும். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா டேம், கரெக்டா அந்த டேம் மாடல்ல போய் இந்த நாய்க்குட்டி வந்து சுசு போயிடுது. இவர் தூக்கி வச்சுட்டு கரெக்டா தான்டா நீ நீட் பாய்ச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வர வழியில பாத்தீங்கன்னா அந்த ரோப் கார் இருக்கு இல்லையா அதுலதான் வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அங்க வந்து ஒரு கடை இருக்கும். அவங்க பையனுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒய்ஃப் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஐயோ அவர் வந்துருவாரு நான் சமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சமைக்க ஆரம்பிச்சோடனே இவங்க ஒய்ஃபுக்கு வந்து நாய்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால இவர் என்ன பண்றாரு, திருட்டுத்தனமா அந்த நாயை கூட்டிட்டு போறாரு உள்ள. அவங்க சாப்பிடாம இருக்கும் இல்லையா, அதனால அவர் என்ன பண்றாரு, கிச்சன்ல போயிட்டு ஒரு குட்டி பவுல் எடுக்கிறாரு தண்ணி வைக்கிறதுக்காக. இவங்க ஒய்ஃப் பார்த்துட்டு என்ன நீங்க உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு போறீங்க, எல்லாருக்கும் எடுத்துட்டு போங்கன்னு உடனே சரின்னு இவரு எடுத்துட்டு போய் வச்சிடறாரு. அந்த நாய்க்குட்டியை பவுல்ல தண்ணி வச்சிடறாரு. அப்ப வந்து அவங்க பையன் சொல்றாரு, அவங்க பையனுக்கு வந்து வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கும், இதை வந்து நீ அப்பாட்ட சொல்லுமா அப்படின்னும் போது இல்ல இல்ல நீனே சொல்லு. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல சொல்றாங்க. இவங்க அப்பாவுக்கு வெளியூர்ல வேலைக்கு போறது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம்னு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு மேல ஏதோ சத்தம் கேட்கும், இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் வெளியூருக்கு போகணும், கொஞ்ச நாள் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடும். இவங்க பையன் பேசிட்டு இருக்கும்போது நாய்க்குட்டி வந்து படிக்கட்டுல உருண்டு விழுந்திருக்கும். ஏதோ கத்திர சத்தம் கேட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரு, சரிப்பா நீ நல்லபடியா வேலைக்கு போயிட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இந்த நாய்க்குட்டியை மறுபடியும் இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, எடுத்து கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க பையன் பாத்துறான், அம்மா அப்படின்னு கூப்பிடறான். டிடி சொல்லாதரா அப்படின்னு சொல்லும்போது அம்மா இங்கே பாருங்க அப்பா நாய் தூக்கிட்டு வந்திருக்காருன்னு ஒரு பஞ்சாயத்து கூட்டிடுறாங்க வீட்டுல. அப்ப வந்து ஒய்ஃப் சொல்றாங்க, எனக்கு பிடிக்காம தெரிஞ்சு நீங்க எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல இந்த நாய்க்குட்டி ரொம்ப பாவமா இருந்தது, கொஞ்ச நாளைக்கு நம்மளே வச்சுக்கலாம், இந்த நாய்க்கு நல்ல உணர் கிடைச்சோடனே நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு எப்படியோ வந்து சமாளிச்சுறாரு. இவங்க ஒய்ஃபுக்கு இருந்தாலும் கோவம் போகவே இல்லை, அதனால இந்த நாய்க்குட்டி எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில கடையில உட்கார வச்சிடறாங்க. இப்போ வந்து இந்த நாய்க்குட்டி வச்சிருக்கும் போது இந்த கடைக்கு வரவங்க எல்லாம் கேட்கறாங்க, இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல ஸ்வீட்டா இருக்குல்லன்னு பேசும்போது, இல்ல இல்ல இது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு
இவர் வந்து அது கொஞ்சம் மோசமான நாய் மாதிரியே சொல்றாரு, இல்லைன்னா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல. அதனால இவங்க வைஃப் வந்து பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா இந்த நாய் மேல இவர் ரொம்ப பாசமா இருக்காரேன்னு பாக்குறாங்க. அடுத்த நாள் ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து பார்க்குறாரு, நாய்க்குட்டி காணும். இவங்க ஒய்ஃப் விளையாண்டுக்கிட்டே சொல்கிறாங்க, அந்த நாய்க்குட்டி ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னே. யார் வாங்கிட்டு போனா, ஆம்பளையா பொம்பளையா, எப்படி இருந்தாங்க, அவங்க நல்ல குடும்பமா அப்படின்னு நிறைய விசாரிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, குண்டா ஒரு ஆள் நான் வாங்கிட்டு போனார் அது மட்டும் தான் தெரியணுன்னே. இவர் வந்து நீ யார்கிட்ட கூட கொடுத்தன்னு டீட்டெயில்ஸே வாங்கலையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வேகமாக ஓடி போறாரு. ஓடி போய் பார்த்தீங்கன்னா எங்கே போறாருன்னா, அந்த மீட் ஷாப் இருக்கு இல்லையா, கறிக்கடை, அங்கே போய் பார்க்குறாரு. ஏன்னா இவங்க ஊர்லலாம் கறி சாப்பிடுவாங்க இல்லையா நாய் வெட்டி, அதனால அங்கே எதுவும் கொண்டு போய் கொண்டுருப்பானுங்க சொல்லிட்டு வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. அப்ப வந்து அங்க ஒரு கடைக்காரர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து மீட் வருது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவனும் வந்து குண்டாதான் இருக்கான். இதை பார்த்துட்டு அவர் அப்படி நின்றுட்டே இருக்காரு, இவனா இருக்குமோ அப்படின்னும் போது கரெக்டா மீட் வருது. அது என்ன மீட் தான், பறவையோட மீட், நாயோட மீட் கிடையாது. அப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறது. சரின்னு சொல்லிட்டு அங்க மீட் ஷாப் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வராரு. எந்த இடத்துலயுமே அந்த நாய் இல்லையா. வெளியில வரும்போது ஒரு ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு, ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, குட்டி கடை. அந்த கடையில நல்ல ஒரு குண்டா ஒருத்தன் வந்து இந்த நாய்க்குட்டியை பிடிச்சி கூட்டிட்டு வந்து கட்டி வச்சிருப்பான், சாப்பிட்றதுக்காக அவன் உள்ள போவான். இது வந்து ஹீரோ பாப்பாரு, இந்த நாய்க்குட்டி வந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடணுன்றதுக்காக அப்படின்னு நைஸா போயிட்டு அந்த நாயை கழட்டி கூட்டிட்டு வந்துருவாரு சட்டைக்குள்ள வச்சுட்டு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோடனே அந்த நாய்க்குட்டி அளவா குளிப்பாட்டுறது ரொம்ப அட்டாச் ஆயிராங்க. இதை பார்த்துட்டு இவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவரே இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணும். அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட மீட் பண்ணும்போது இந்த பையனை வந்து அந்த அளவுக்கு சரியே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அந்த பையனை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒத்த காலில் இருக்குது. இதை பற்றி ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட பேசுகிறாங்க இருக்காங்க. அதே மாதிரி நாய் அடாப்ஷன் கேட்டு வரவங்க வந்து கண்டிப்பா நல்ல ஃபேமிலி செட்டில்டா இருக்கணும், அதே மாதிரி நல்லவங்களா இருக்கும், அந்த எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நான் அடாப்ஷன் கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம அவங்க ஒய்ஃபும் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எழுத ஆரம்பிச்சுறாங்க. அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, ஏமா நாய் கொடுக்கறதுக்கேமா இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் கேட்பாரு. இது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து ஒவ்வொரு காரணமாக சொல்லி 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 இந்த நாய் அடாப்ஷனுக்கே கொடுக்கவே விடமாட்டார். ஹீரோ வந்து யார் வந்து நாய் கேட்டாலும் வேணாம் வேணாம்னு சொல்லிடுறாரு, ஏதோ ஒரு ரீசன் சொல்லியிருந்தாலே உங்கள் வைஃப் ரொம்ப கடுப்பாயிடறாங்க. நீங்கள் வந்து இந்த நாய் கொடுக்கவே போகிறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே, நீங்கள் ஏன்தான் அப்படி பண்ணுறீங்களோ எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோச்சிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த நாய்க்குட்டியை தூக்கி வச்சுட்டு, உனக்கு கூட தான் வந்து அந்த வேர்ட் கேம் விளையாட பிடிச்சிருக்கு, நீ அதை விளையாடுற, அதே மாதிரி இவன் வந்து கம்ப்யூட்டர்லேயே மூழ்கி கிடக்கிறான், இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியூர் போகிறான். இந்த பொண்ணாடனா இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கு, லவ் பண்ணிட்டு அவன் கூட தான் வந்து நான் போய் வாழ போறேன்னு சொல்லுது. அவனை பார்த்தா வந்து மண்டையில கலர் அடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கான். அந்த பையனை பார்த்தாலே நல்ல பையன் மாதிரி இல்லை. நீங்க வந்து ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் பண்ணும்போது எனக்காக நான் இந்த நாய் வளர்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி எமோஷனலா பேசிட்டு போயிடுறாரு. இவங்களும் சரின்னு விட்டுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் கடைசியில சொல்றாரு, இங்க பாரு இந்த நாய் பேர் சொல்லவே இல்லை, இவன் பேரு வந்து போட்டோம். இப்படி இந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் வந்து கேம் விளையாடுவாங்க இல்லையா, அந்த வேர்ட் கேம்ல இருக்க இதெல்லாம் தட்டி விட்டுருவான். தட்டி விட்டதுனால ஹீரோ என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்ப பாப்பாரு, இந்த ஒரு பிளாக்கை மட்டும் எடுத்து இவன் கொடுக்கும்போது இதுல வந்து போட்டாங்கன்னு போட்டிருக்கோம், ஓ உனக்கு வந்து போட்டாங்கன்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. இதே மாதிரி இவங்க ஃபேமிலி இருக்கவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த நாய்க்கு. இப்படியே இந்த நாய்க்குட்டியும் வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட பொண்ணுக்கு கல்யாணமும் ஆகுது, அவங்க லவர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கல்யாணமும் ஆகுது. இப்படியே வந்து எல்லா ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மாடியில் போயிட்டு ஹீரோ வந்து உட்காந்துக்கிறாரு. வெடி வெடிக்கிறதுனால இந்த நாய் பயப்படுறதுனால கூட்டிட்டு போக சொல்றாங்க ஹீரோவை. ஹீரோவும் அந்த நாயும் மாடியில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தியாடா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த ஆறு எல்லாமே எதுவுமே இருக்காது, இங்கெல்லாம் டேம் வந்துடும், எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த நாயும் வந்து உட்காந்துல பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. எப்படியே இந்த நாய்க்குட்டியும் வளருதா. வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ மூணு பேர் தான், அப்பா பையன் அதுக்கப்புறம் ஒய்ஃப். துணி அழுக்கு துணி எடுத்துட்டு வந்து கண்ட இடத்துல போடுறீங்க, ஒழுங்காக அழுக்கு துணி போடுற இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லமும் இவர் அந்த அழுக்கு துணி அந்த நாய்கிட்ட கொடுத்து போய் நீ அவன் அம்மாட்ட கொடு அப்படின்னோடனே இது கரெக்டாக கொண்டு போய் கொடுத்தது, இதுக்காவது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கு. இப்படியே வந்து இவர் வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இது ஒளிஞ்சு ஒளிஞ்சு பின்னாடியே ஓடுது. பின்னாடியே போனதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஸ்டேஷன் வரைக்குமே பின்னாடியே போயிடுது, அந்த ட்ரெயின்லேயும் ஏறிடுது. அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்க நாய் இருக்குன்னொடனே சரின்னு எல்லாத்தையும் மறுபடியும் அந்த நாய்க்குட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன் விட்டு வெளில இறக்கி விட்டு நீ போட அப்படின்னமோ அது போவே மாட்டேங்குது. எப்படி இவனை வீட்டுக்கு அனுப்புறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு. அந்த நியூஸ் பேப்பர் கடைக்கார்ட்ட நியூஸ் பேப்பரை வாங்கி இதை போய் அம்மா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருப்பாரு. இந்த நாய் கரெக்டாக கொண்டு போய் ஒரு பாஸ்கெட் எடுத்து வச்சு நீ இதில் போடு அப்படின்னோடனே
அந்த நாயும் கரெக்டாக அந்த பாஸ்கெட்லேயே வந்து நியூஸ் பேப்பரை போட்டுருது. ஈவினிங் கரெக்டாக அதே மாதிரி ஸ்டேஷனுக்கும் ஓடி போய் உட்காந்துக்கும். அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவனை கொலைச்சி விரட்டி விட்டு இதை அந்த இடத்துல உட்காந்துக்கும். இவர் வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு என்னடா நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா எனக்காக அப்படின்னோடனே அந்த நியூஸ் பேப்பர் கடைக்காரர் வந்து சொல்கிறார், இல்லை இல்லை இப்போ தான் இவன் வந்தான் அப்படின்னோடே, நீ பாரு நீ இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கியா சரி வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த போட்டோக்காக இந்த ஹீரோ என்ன பண்ணுவார், இந்த ப்ரொஃபஸர் வந்து ஏதோ சமைச்சிட்டு இருக்காரு பயங்கரமா வாசனையா, நாய்க்கெல்லாம் இப்படி சமைக்கிறீங்களே என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு இப்படி சமைச்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவர் நல்லா சூப்பரா சமைச்சிட்டு அந்த நாய்க்கு டேஸ்ட் கொடுக்குறாரு, இதை ஒன்று சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு கேவலமா இருக்கும் போல செம்மையா கொலைக்குது. கொலைச்சிட்டே நீங்க வாடா இதை வந்து சாப்பிட்றானோடனே கொலைச்சிட்டு போயாயோ நீ வந்து வளர்க்குறன்றதுக்காக இதெல்லாம் நான் சாப்பிட முடியாதுன்ற மாதிரி கொலைச்சிட்டு ஓடி போயிருது. நல்லா தானே சமைச்சேன் ஏன் இவன் இப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. இதை வந்து அந்த ஒய்ஃப் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த நாய் என்ன பண்ணிருக்கும், வேற எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாம போயிருக்கும் இல்லையா பண்றாரு. இந்த மண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக கழுத்துல வந்து ஒரு மாஸ்க் மாதிரி வந்து ரெடி பண்றாரு இவர் கழுத்துல போட்டு, இதை வந்து இந்த பாட்டம்க்கு வந்து போட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, உங்க பையனுக்கு வந்து வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, உடனே வர சொல்லி ஜாயினிங் லெட்டர் அனுப்பி விட்டுருக்காங்க. இதை அவங்க அம்மா கிட்ட சொன்னோன்னே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவன் வந்து ஊருக்கு போகிறதுக்காக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாட்டாங்க என்ன பண்ணுது, போய் ஒவ்வொரு துணியாக தூக்கிட்டு தூக்கிட்டு வருது. ஏய் இது என்னடா இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், டென்ஷன் ஆகிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து அவங்க அம்மா செஞ்சு வச்சிருக்க சாப்பாடு எடுத்து கொடுக்கும்போது அதை போய் சாப்பிட போயிடுது. இவன் நல்லா பேக் பண்ணிடுறான். நைட் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னே உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, கேட்டுட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு எழுந்திரிச்சு போயிடறாரு சாப்பிட்டு இருக்கும்போது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள் பையனுக்கு பிடிக்கணும் ஒரு ஸ்நாக் வாங்கிட்டு வர்றாரு இல்லையா, போயிட்டு கடை மூடுற டைமில் எல்லாமே எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு அது தெரியாது இல்லையா, அதனால இவன் வந்து போறப்ப பாட்டாம் கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப வந்து அவன் சொல்லுவான், நாய்க்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இந்த வீட்டுல இல்ல, அப்பா என் மேல பாசமாவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவான். இவர் என்ன பண்ணுவாரு, நைட்டு செம்ம மழையாயிடுமா வர லேட் ஆயிடும், இவங்க வைஃப் வந்து என்னடா ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் போனாங்களே காணாமேன்னு தேடிட்டே வரும்போது நல்ல மழையில மாட்டிக்கிட்டதுனால இவங்க கொடை எடுத்துட்டு போவோம். கையில டார்ச் வச்சிருக்கிறதுனால இந்த டார்ச் லைட்டை பார்த்து இந்த பாட்டாங் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்கும். இதை ரெண்டு பேரும் பார்த்துட்டு அந்த கொடையில பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே வருவாங்க. ஒன்னா நீங்க பாருங்க மழையில நினைஞ்சிருக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, நீங்க மாத்திரை போடுங்கன்னு வைஃப் சொல்றாங்க. அப்போ வந்து ஐயோ நாளைக்கு வேறு அவன் வெளியூர் போகிறான்ல, அதனால நான் சீக்கிரம் போகணும் மாத்திரைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. எப்படியோ லேட்டாகவும் ஆயிடுது, லேட்டாக எழுந்திரிச்சிக்கிறாரு. வேகமாக எழுந்திரிச்சு பார்த்தா அந்த பையன் இல்லை, கடகடன் ஓடி போய் டாக்ஸி பிடிக்கிறாங்க பாட்டாங்கும் இவரும். பிடிச்சிட்டு அங்கே போயிட்டே இருக்கும்போது நடுவில் பயங்கர டிராஃபிக், சரின்னு அவர் அங்கேயே டாக்ஸியை கட் பண்ணிட்டு வேகமும் ஓடி போகிறாரு. வயசாயிடுச்சு இல்லையா, அவரால் ஓடவும் முடியல. போட்டவங்க என்ன பண்ணுது, வேகமாக ஓடி போகுது, அந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்துருது ட்ரெயின். போட்டவங்க பார்த்தோன்னே அவங்க பையன், ஏய் போட்டோ நான் இங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் என்னாச்சுன்னா ஹீரோவால் அந்த பையனை வந்து கடைசியில் போய் பார்க்க முடியல. ஆனால் இவன் புரிஞ்சுக்கிறான், போட்டவங்க வந்துன்னா கண்டிப்பாக அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் புரிஞ்சுக்கிறான். நாலு பேராக இருந்த ஃபேமிலி மூணு பேராகி இப்போ ரெண்டு பேர் ஆயிடுச்சு. போட்டாங்க்னு ஒரு குட்டி பொம்மையை வந்து ஹீரோ கொடுத்துருப்பாரு. மார்னிங் வந்து ஹீரோ கூடயே போட்டாங்க வருமா, அப்போ வந்து அங்கே கூல் ஷ்ரம்ப்னு சொல்லிட்டு ஒரு வித்தேட்டு இருப்பாங்க அந்த ஸ்டேஷனில். அந்த ஸ்டேஷனில் வந்து மற்றவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருக்குமா, அது வந்து நாக்கு வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, இன்னொன்று அதுக்கும் வாங்கி கொடுத்துட்டு இவரும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே மாதிரிலாம் யார் சாப்பிட்றதையும் பார்த்துட்டு நாக்கெல்லாம் ஊறிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை வந்து கொஞ்சிற மாதிரியே கொஞ்சிறாரு. அதே மாதிரி அங்கே ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் இருக்க பொம்மையை போட்டாங்க தூக்கிட்டு ஒடியாந்துரும். ஒடியாந்து வீட்டில் வந்து ஒரு நாள் என்னாகும், ஹீரோ வந்து வேலை கிளம்பிட்டு இருக்கும்போது ஏதோ மறந்துடுவாரு. அவங்க ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுக்கும்போது போட்டாங்க ஏதோ தனியாக ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு, இல்லைன்னா இதை ஏன் தனியாக இங்கே நின்றுட்டு இருக்கான்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே புசு புசு நாய் ஒன்று இருக்கும், அந்த நாயை வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும் இந்த போட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதை பச்சரிச்சுட்டு இருக்காங்க. கடைக்கு போயிட்டு நைட் வரும்போது ஹீரோவும் போட்டாங்க வந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஒரு டிவியில வந்து ஒரு ஃபுட்பால் ஷோ ஓடிட்டு இருக்கு, அது வந்து அங்கேயே நின்று மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஃபுட்பால்னா வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிக்குமா. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ ட்ரெயினில் மெயின்டெனன்ஸ்ன்றதுனால ட்ரெயினில் வராமல் டாக்ஸியில் வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஒய்ஃபு கிட்ட எங்கே போட்டாங்க அப்படின்னும்போது, ஐயோ தெரியல எங்க இங்கே இவ்வளோ நேரம் நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சரி அவன் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு வேகமாக ரெண்டு பேரும் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த ஸ்டேஷன்லேயே அவன் உட்காந்துருக்கான் அந்த போட்டாங்க. இவர் அங்கேருந்து கூப்பிட்டமும் அப்படியே குதிச்சுட்டு ஓடியாடுறான். இதை வந்து நியூஸ் பேப்பர் கடைக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக ஷெட்டவுன் ஆகிடுது, செம்மையாக வெக்கையாக இருக்குது, அதனால இவர் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டவங்க இவரும் அங்கே வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்கும், அந்த ஏரிக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. இவனும் போகிறான் கூடவே அந்த போட்டவங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு எலும்பு தூக்கிட்டு வரான். எலும்பு தூக்கிட்டு வந்து அங்கே ஒரு குழியை நோண்டிட்டு இருப்பான். குழி நோண்டிட்டு இருக்கும்போது இவர், ஏய் இரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு இவரும் சேர்ந்து குழியை நோண்டி அங்கே வந்து அந்த ஒரு எலும்பு போட்டு புதைச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்க இடத்துல வந்து ஒரு மரம், ரெண்டு பேரும் நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டாங்க வந்து கூட்டிட்டு இவரை வந்து வெளியெல்லாம் போயிட்டு பார்க்கலாம் போட்டோலாம் எடுக்கிறது என்ன, ரொம்ப அப்படியே ரொம்ப ஒன்றி போயிட்டாரு போட்டாங்க. இவனும் ரொம்ப அப்படியே ஒன்னுக்குள்ள ஒன்னா இருக்காங்க. சந்தோஷமாவே இருந்தாலே யாருக்கும் பிடிக்காது இல்லையா, அதே மாதிரி ஒரு திஷ்டி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயம் நடக்குது இந்த கதையில. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ட்ரிப்னு சொல்லிட்டு வெளியூர் கிளம்பி போறாரு.
போயிட்டு இருக்கும்போது போட்டாங்கிட்ட சொல்லிட்டே போறாரு, டேய் நீ பின்னாடியே வராதரா, நான் ரெண்டு நாள் கழிச்சுதான் வருவேன், நீ அங்க வந்து உட்காந்துட்டு இருக்காது அப்படின்றாரு. இவன் என்ன பண்றான், கேட் எல்லாம் மூடி வச்சுட்டு போகுமோ அந்த கேட்டுக்குள்ள பூந்து அவர் பின்னாடியே ஓடி போயிடறான். ஓடி போனதுக்கு அப்புறம் இவர் வந்து அங்க ஷிப்ல இருக்கும்போது பாத்துட்டே இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகி அப்படியே அங்கேயே இருந்து விழுந்து செத்து போயிரு, அங்கேயே விழுந்து இறந்துறாரு. நம்ம வீட்டில் வந்து இரங்கல் நிகழ்ச்சியெலாம் நடக்குது. ஆனால் இந்த பையன் போட்டாங்க எதுவுமே தெரியாது இல்லையா. இவன் வந்து அவன் அவர் வருவார் வருவாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ வீட்டில் இருக்க பொண்ணு அவங்க மருமகன் இவங்க எல்லாமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள் அப்பாவோட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போட்டாங்க கூட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது போட்டாங்க காணோம்னு. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாம் அப்பளையும் வந்து வேகமாக போயிட்டு ஸ்டேஷனில் பார்க்குறாங்க. அந்த இடத்துல போட்டாங்க இருக்கும். போட்டாங்க மறுபடியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு இல்லையா, பொண்ணும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க பையன் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கம்மா இங்கே நல்ல ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, இங்கே வந்து நாய் தங்கலாமாப்பா அப்படின்னோ, இல்லைம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னோடனே சரின்னு போட்டாங்க அவங்க பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. பொண்ணு வீட்டுக்கு அனுப்பினோடே போட்டாங்க வந்து வீட்டிலேயே அடைச்சே இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் போல. அதனால இது வீட்டெல்லாம் அலங்கோல பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் அடிக்கடி அங்கே ஓடி போய் உட்காந்துக்கும். இவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து வெறுப்பாயிடும் இல்லையா. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை போயிட்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தா வீடே தலையில நாசம் பண்ணி வச்சுருக்கோம். சரின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட வந்து வித்துடலான்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அவரும் வந்து வண்டியில் கட்டி எடுத்துகிட்டு போகும்போது லூஸாக தான் கட்டியிருப்பாங்க. காரு அந்த வண்டி வந்து ஒரு இடத்துல நிற்கவும் கரெக்டாக அந்த ட்ரெயின் போகிறத பார்த்துட்டு குதிச்சு ஓடி போயிடும். ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கும். ஹீரோ நினைப்பு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்குதா. அதுக்கப்புறம் என்னாவும் டெய்லியும் அங்கேயே போய் உட்காந்துக்கும். இவங்க வீட்டுலதான் யாரும் இல்லைல்ல. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அந்த இடத்தையுமே வந்து வேற ஒருத்தவங்க வாங்கிடுறாங்க. இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நாயை பார்த்து டெய் போட்டாங்க இங்கெல்லாம் வராதுரா, இங்க நாய்கறி கடை வரப்போது, நீங்க வந்தனா உன்னை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. இப்படியே அந்த ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்க அந்த குப்பை பொறுக்குவான் இல்லையா, அவன் வந்து ஒவ்வொரு நாள் சாப்பாடு வைப்பான். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்காரங்களும் வைப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகிடும்னா, இந்த குழந்தைங்கலாம் சேர்ந்து இந்த போட்டாங்க வந்து தண்ணி அடிச்சு வம்பிழ்த்துட்டு இருக்குங்க. இதை பார்த்து அந்த குப்பை பொறுக்கிற பையன் வந்து என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் விரட்டி விட்டு இதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இவனும் வந்து சரி நான் வெளியூர் போறேன், நீ வந்து நீ மட்டும் தனியா இருக்கிற, நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போயிடுவான். போட்டாங்க பாத்துக்கிட்ட இவனுமே வந்து ஊரை விட்டு போயிடறான். இப்ப நியூஸ் பேப்பர்கார் மட்டும்தான் வந்து மழை பெஞ்சாலும் அந்த நாய்க்கு கொடை வச்சு கொடுப்பாரு, அதே மாதிரி சாப்பாடுலாம் வச்சு கொடுத்து இதை பாத்துக்கிறாரு. இப்படியே ரொம்ப வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த போட்டாங்கையும் பார்த்திருப்பாங்க. இந்த எல்லா கதையும் வந்து இந்த நியூஸ் பேப்பர்காரக்காரு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த போட்டாங்க என்ன பண்ணும், நீங்க இருந்த இடத்த நீங்க பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அவன் கரெக்டா கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து நீ அங்க கூட்டிட்டு போட அப்படின்னு கரெக்டா அங்க போகுது. போனா அந்த வீடு ஃபுல்லா அப்படியே பாழடைஞ்சு போய் கிடக்கு. இவங்க ஒரு பேஸ்கெட் வச்சிருப்பாங்களே அந்த நியூஸ் பேப்பர் போட சொல்லி, அது ஃபுல்லா நியூஸ் பேப்பர் மலை மாதிரி குவிச்சு கிடக்கு. அப்படி கரெக்டாக வந்து அந்த நியூஸ் பேப்பர்லாம் அந்த பாஸ்கெட்டில் போட்டோடனே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வயசான மாதிரி தான் அவங்கள நடந்தே கூட்டிகிட்டு போகுது. உடம்பு முடியாத மாதிரி தான் மெதுவாக நடந்து கூட்டிகிட்டு போகுது. அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த பாஸ்கெட்டில் நியூஸ் பேப்பர் போட்டோடனே வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த போட்டாங்க அங்கேயே செத்தும் போயிடுது. குட்டியோண்டு போட்டாங்க வருது. ஒரு பொம்மை ஹீரோ கொடுத்துப்பார்ல, அந்த பொம்மையை தூக்கிட்டு வருது. டேய் வாடா சீக்கிரம் வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. யாரோ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப நேரம் ஒன்று வெயிட் பண்ண வச்சுட்டேன் போட்டாங்க, சீக்கிரவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த ரோப் கார்லேயே வந்து ரெண்டு பேரும் ஏறி ஹெவனுக்கு போகிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நடக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட பெட் இந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ தென், டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.